ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃப்ரண்ட்ன்ற மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் வந்து ஒரு கடல் இருக்கும். அந்த இடத்த தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இங்கே லீவுன்றதுனால பசங்க வந்து ரொம்ப போர் அடிக்குது, வீட்லேயே இருந்திருந்தாங்க. சரி வாங்க வெளியில் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு தான் சூஸ் பண்ணோம். இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போகும்போதே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. மேலே வந்து ட்ரெயின் போடுற இடம் பாலம் வந்து இதுதான் மார்சலிங் பார்க்கு. என் பொண்ணு என் பையனும் முன்னாடி உட்காந்துருக்காங்க, நானும் ஹஸ்பண்டும் பின்னாடி உட்காந்துருக்கோம். அப்படியே போகிறப்போ வீடியோ எடுத்துகிட்டே போனோம். நம்மளுக்கு அந்த சைடில் ஒரு பஸ்ஸு போதும் இல்லைங்களா? அந்த மாதிரி மாடி பஸ்ஸில் தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம். நாங்கள் மேலே உட்காந்து போய்கிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. நம்ம அங்கே வந்து ஒரு மத்தியானம் தான் கிளம்புனோம். சரி சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம், ஒன்றும் இல்லை, லைட்டாக தான். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துகிட்டு போனேன். பார்த்தா நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளேயோ குரங்குங்கெல்லாம் வந்துருச்சு அங்கே. அதான் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல, என்ன சாப்பாடு என்ன எப்படி சாப்பிட்டோன்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் சாப்பிட்டு தான் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா குரங்கெல்லாம் போய் இருந்து தான் விளையாடினாங்க பசங்க பயந்துக்கிட்டு. அந்த குரங்கு போகிற வரைக்கும் பயந்துக்கிட்டு விளையாடவே இல்லை அவங்க. அப்புறமா நம்ம ஒரு இடத்துல போய் தள்ளி உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து விளையாட போனோம். இந்த வழியாக தான் மலேசியாக்குள்ளே போனோம். இமிக்ரேஷன் எல்லாம் செக்கிங் பண்ணி உள்ளே விடுவாங்க. மலேசியாக்குள்ளே போனோம்னா இப்படி தான் போனோம். இது ஒரு வழி இருக்குது, இன்னொரு வழி இருக்குது. அப்புறம் இந்த பில்டிங்கை பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காண்டி தான் நான் வீடியோ எடுத்தேன், உங்களுக்கு காட்டலான்னு. வீடு பக்கத்துல இருந்தீங்கன்னா சைக்கிளிங் எல்லாம் நீங்க கொண்டு போய் சைக்கிளிங் போகலாம். இங்க சிங்கப்பூர்ல வந்து நிறைய பேர் சைக்கிளிங் போறாங்க, ஃபேமிலியோட போறாங்க. பார்க்கவே அழகா இருக்கும், நம்மளும் போக ஆசையா இருக்கும். நானும் முன்னாடி சைக்கிள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க வாட்டர் ஃபிரண்டே தான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்க மலேசியாலாம் தெரியும். அந்த பில்டிங் எல்லாம் மலேசியா தான். இங்கே கொஞ்சம் பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பாலத்துக்கு ஹெண்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவோட பார்டர் தெரியும், பார்டர் அந்த பில்டிங் எல்லாம் தெரியும். இங்கே வந்து மானிட்டர் லிசர்ட் ஒன்று இருந்தது. நம்ம கொக்கோடைல் நினச்சோம், ஆனால் கொக்கோடைல் இல்லாது மானிட்டர் லிசர்ட் உள்ளே போதும் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, போயிடுச்சு. இந்த வானத்துக்கும் அந்த தண்ணிக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது இப்படியே அந்த பில்டிங் எல்லாம் சேர்த்து எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்கள். சரியான வெயில், மத்தியான நேரம் போயிடும். அந்த பாலம் வந்து எல் ஷேப்பில் இருக்கும், அந்த எண்டிங்கில் போய் முடியும் பாருங்கள். இங்கே குட்டிஸ் எல்லாம் பாருங்கள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என் பையனும் பொண்ணு வந்து மீன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். நடுவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து சீ ஃபுட் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் அங்கே சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அதுதான் மலேசியாவோட பார்டரு, மலேசியா பில்டிங்கு, மலேசியாவோட பில்டிங் எல்லாம் தெரியுது பாருங்க. அங்கே ஒரு பழுதான ஒரு போட் ஒன்று நிற்கிது. இதை வேலை பார்க்குறாங்க போல் பாருங்கள். அந்த எல் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த எட்ஜு வரைக்கும். இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து கம்பம் கம்பமாக வச்சு நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த எட்ஜுக்கு தான் போகணும். வாங்க அங்கே முன்னாடி போய் பார்க்கலாம். இதை இதாங்க ரெஸ்டாரண்ட்டு, அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுதான் ரெஸ்டாரண்ட்டு. அந்த எல் ஷேப்போட இடிச்சுக்கு வந்துட்டோம். இன்னும் பாருங்க அவ்வளோ தூரம் போனோம். இங்கே பாருங்க ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறாங்க. நம்ம வந்து அவ்வளோ தூரம் போக போகிறதில்ல. அந்த போட்டு இருக்குது பாருங்க, பழுதான போட்டு, அது வரைக்கும் தான் போக போகிறோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, அவ்வளோ தூரம் நடக்க முடியல. நாங்கள் என்ன சாப்பிடவே இல்லை. இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் போய் சாப்பிட போகிறோம்.
அந்த பாடத்தில் வந்து எல் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த எல் ஷேப்போட எட்ஜுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்ட வந்து ஜூம் பண்ணி காட்டுறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாருங்க தண்ணிக்குள்ளே குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்குது, பெரிய மீனும் இருக்குது. ஆனால் நாங்கள் பொறுப்பு வந்து சின்ன சின்ன மீன் மட்டும்தான் தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனால் கேமராவில் வந்து சரியாக தெரியல, அங்கே வந்து பார்க்கறதுக்கு நல்லா தெரிஞ்சுது. இப்போ மேகம் வந்து கொஞ்சம் இருட்டான மாதிரி மலர் மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ எப்படி வேறு மாதிரி தெரியுது நமக்கு. மொதல் பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து பார்க்குறப்ப இந்த பழுதான போட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களா, அந்த இடத்து வரைக்கும் தான் நாங்கள் வந்துருக்கோம். இங்கே பாருங்க இன்னும் அந்த எடுஜு வரைக்கும் இருக்கு, நம்ம அங்க வரைக்கும் போகல. ஏன்னா ரொம்ப வெயில், நம்மளால நடக்க முடியல, நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்காண்டிதான் நாங்க இப்படியே கிளம்பிட்டோம். இப்படியே கிளம்பிட்டு போய் நாங்க சாப்பிட்டு அப்புறம் பிளே கிரவுண்ட்ல போய் விளையாண்டுட்டு இருந்தோம். பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பேட்மிண்டன் விளையாண்டு அப்புறமா நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து கிளாஸ் இருந்தது, ஆன்லைன் கிளாஸ் டியூஷனு, அதுக்காண்டி நாங்க கிளம்பிட்டோம். பாருங்க அங்க தூரத்துல கொஞ்சம் குரங்கெல்லாம் இருக்கு, இந்த குரங்குக்கு தான் நம்ம சாப்பிட்ற இடத்துல வந்து ரொம்ப விளாட்டா பண்ணிட்டு இருந்தது, நம்ம வந்து சாப்பிட விடாம. ரெண்டு மங்கி கார்பெட் ட்ரைல் பண்ணுது, அது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. அண்ணே வந்தா குட்டது பிளாஸ்டிக் பேனா எடுத்து வைக்கணுமா? அம்மா அம்மா மங்கி கேமரால வச்சு ஒண்ணுமே தெரியல இந்த வெயில்ல. அது பக்கத்துல அது இறங்கி போ. இது அந்த பக்கம் நிறைய இருக்கு, இப்போ ஒண்ணு இங்க வருது. இப்போ நாங்க தண்ணி மலேசியா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் விளையாட போகிறோம் பிளே கிரவுண்டில். இந்த பிளே கிரவுண்டில் தான் இங்கே வந்து ஊஞ்சல் இருக்குது. பாருங்கள் என் பையன் மேலே நிற்கிறான், என் பொண்ணு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் என் பொண்ணு மேலே வந்து ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோப் கிளைம்பிங்கில் வந்து பசங்க ஆல்ரெடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க நான் கிட்ட போய் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள் இந்த ரோப் கிளைம்பிங்கை வந்து எப்படி அந்த கயிறை இழுத்து இழுத்து கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, மெட்டரெல்லாம் போட்டு நல்லா கட்டி கயிறை இழுத்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ கயிறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சுத்திரம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இதை பாருங்கள் எப்படி ஸ்பைடர் அப் மாதிரி இருக்குது. இதில் இறங்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும், பசங்க பயப்படுவாங்க. ஆனால் என் பையனும் என் பொண்ணு இறங்கி இறங்கி ஏறிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் இறங்க சிரமமாக தான் இருந்தது. பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், ஸ்பைடர் வெப் மாதிரியே அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க பாருங்க. நடு நடுவில் மெட்டலில் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த டைமண்ட் ஷேப்பில் மாதிரி. சின்ன பசங்கள்லாம் போனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இறங்கி இறங்கி ஏற. என் பையனே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்கினா. இங்கே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது, குழந்தைங்கெல்லாம் விளையாடுற மாதிரி. அப்படியே சுத்திரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களை கொண்டாந்து விளையாட விட்டுட்டு நம்ம பெரியவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடில் வந்து கொஞ்சம் ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜன்னல் ஜன்னலாக அதை பிடிச்சி தாங்க மேலே ஏறி போகணும். அது மாதிரி எல்லா சைடும் கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சி பிடிச்சி மேலே ஏறி போகணும். இதுதான் அந்த மேலே போகிறதுக்கான உண்டான வழி அதுதான். Thank you.
நாங்கள் போனப்போ அவ்வளோ கூட்டமாக இல்லை, அப்புறம் அப்புறம் ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போனப்போ சரியான வீடு, சரி நாங்கள் ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமாக நாங்கள் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வந்துட்டோம். அங்கேயே விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேட்மிண்டன் விளையாடணும், பேட்மிண்டன் விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம இப்போ பார்க்கில் எல்லாம் விளையாட முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பஸ்ஸு கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸு கண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ஏத்தாப்புல மரம் பார்த்தோம். அந்த மரத்தை பார்த்தோமா, அந்த மரம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்காண்டி தான் நான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோ அழகாக வாஸ் மாதிரி இருந்தது பக்கத்துக்கு. சரி அதுக்காண்டி தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன் என் பொண்ணே. சரி என் பொண்ணு தான் வீடியோ எடுத்தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா அந்த மரம். சரி நாங்கள் பஸ் வந்துருச்சு, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ வரப்போ கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். நான் பொண்ணு தான் வீடியோ எடுத்துச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.